கிரியேஷன் சார். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஏபிஎன் செட்டிங்ஸை எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அது மூலமாக எப்படி நம்மளோட இன்கம் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, யூனிவர்ஸலாக எல்லா நெட்ஒர்க்குமே இருக்கும், ஏர்டெல், வோடஃபோன், ஐடியா, ஜியோ, இது எல்லாத்துக்குமே சேம் செட்டிங்ஸ் தான். ஸோ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை யூஸ் பண்ணி பாருங்கள், யூஸ் பண்ணி ஒர்க் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஒர்க் ஆகலாம் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தா, ஏபிஎன் செட்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது காமனாக ஏர்டெல், வோடஃபோன், ஐடியா, ஜியோ எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். இது காமனாக இது பண்ணுறது, இது பார்த்திங்கன்னா எக்ஸ் அல்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் மொபைல் ஜிபிஆர்எஸ் என்னோட ஏர்டெல் யூஸ் பண்ணுறேன். என்னோடய மொபைல் ஆஃபீஸ் ஏர்டெல் ஜிபிஆர்எஸ் பண்ணிவிட்டு ஸ்பீட் டெஸ்ட்டில் போய் நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போ என்ன நெட்டு வந்து எனக்கு கிடைக்குது, என்ன ஸ்பீடில் கிடைக்குதுன்றது நான் காட்டுறேன். நான் இதில் கோன் கொடுக்குறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டீஃபால்ட் செட்டிங், ஏர்டெல்லோட டீஃபால்ட் ஏர்டெல் ஜிபிஆர்எஸ் செட்டிங்கில் வந்து நான் கொடுத்துருக்குறேன். பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சுத்தமாக எனக்கு தெரிஞ்ச நெட்ஒர்க்கே இல்லைன்னு நினைக்கிறேன், சுத்தமாக டெட்டு. அப்லோட் ஸ்பீடு சுத்தமாக, ஆக்சுவலாக நெட்டே ஃபுல்லாகவே கனெக்டே ஆகலை, நெட்ஒர்க் எரர்ன்ற அளவுக்கு வருது. இன்னொரு முறை ட்ரை பண்ணி பார்ப்போம். இன்னொரு முறை கனெக்ட் பண்ணி பார்ப்போம். அதெல்லாம் இருக்கிறேன்னா செக் பண்ணேன், இந்த மாதிரி சுத்தமாக நெட்ஒர்க் சுத்தமாகவே வரல. ஸோ இப்போது நான் இந்த செட்டிங் ஆல்ரெடி எக்ஸ் ஆல்ஃபான்னு சொல்லிட்டு ஸோ இந்த செட்டிங் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது உங்கள் முன்னாடியே பாருங்கள், லைவாகவே டெஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அதை ஆக்சுவலாக சுத்தமாக ஒரு எம்பி கூட எந்த அளவுக்கும் யூஸ் இல்லாத அளவுக்கு இருந்துச்சு. இதில் பாருங்கள் 5 MB ஸ்பீடில் இருக்குது, டவுன்லோட் வந்து பார்த்திங்கன்னா 5 MBPS ஸ்பீட் அளவுக்கு இருக்குது. அப்லோடு பார்த்திங்கன்னா 2 MB ஸ்பீடு, 180-2 MB அந்த ரேஞ்சில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா நெட்ஒர்க்குமே பொருந்தும். இதில் வந்து சில செட்டிங்ஸ் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்ல, மற்ற எல்லாமே சேம் தான். சில செட்டிங்ஸ் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்ல. இது எஸ்டர்டே நான் எடுத்தது, அந்த 074-284ன்றது. ஏன்னா இந்த ஸ்பீட் டெஸ்ட்டில் ஏர்டெல் ஜிபிஆர்எஸில் பார்த்திங்கன்னா சுத்தமாக எதுவுமே வரல, நெட்ஒர்க் எரர் வந்துச்சு. ஸோ திருப்பி நான் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பியுமே நான் செட்டிங்ஸில் போய் அதை மாற்றுறேன். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆல்ஃபா அப்படின்றது எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட் நேம் வந்து ஹெச் கேப்ஸு, ஏ கேப்ஸு, ரெண்டுத்துக்கு ஸ்பேஸ் விட்டு எக்ஸ் ஆல்ஃபா அப்படின்னு டைப் பண்ணிங்க. ஏபிஎன் பார்த்தீங்கன்னா X98, அப்புறம் யூசர் நேம் வந்து 4G சப்போர்ட்டுன்னு மட்டும் கொடுத்தா போதும், ப்ராக்ஸி போர்ட் எதுவும் தேவையில்ல. யூசர் நேம் மட்டும் 4G கேபிட்டல், எஸ் கேபிட்டல், ஸ்பேஸ் இல்லாமல் 4G சப்போர்ட் டைப் பண்ணிங்க. சர்வர் www.capsல ஜி மட்டும் கேப்ஸில் google.com டைப் பண்ணிங்க. இதில் முக்கியமாக சொல்லணும்னா அந்த MCC போர்ட்டும் MNC போர்ட்டும் ஒவ்வொரு நெட்ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி டிஃபால்ட்டாக இருக்கும். என்னோடது வந்து ஏர்டெல்னால MCC போர்ட்டு பார்த்திங்கன்னா 404 டிஃபால்ட்டு, MNC போர்ட் பார்த்திங்கன்னா 40. ஸோ அதில் நிறைய ஃப்ரீக்குவன்சி இருக்குது, 97, 90, 24 அந்த மாதிரி நிறைய இருக்குது, அதை மாற்றலாம். அப்புறம் ஏபிஎன் டைப் பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டு MMS, SUPL, HIPRI, அப்புறம் மட்டும் பார்த்திங்கன்னா CBS. ஏபிஎன் ப்ரோட்டோக்காலும் பார்த்திங்கன்னா IPv4-6, இன்கமிங் அவுட் கோயிங் ரெண்டுமே வந்து ரோமிங்கும் பார்த்திங்கன்னா 4-6 வச்சுங்க. பேரர் இந்த மெயின்,
இதில் அன்சஸிஃபைடு மட்டும் கிளிக் எடுத்துட்டு மற்ற எல்லாமே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்து சேவ் பண்ணிங்க. எம்இஎன்ஓ டைப் வந்து சுத்தமாக எதுவும் இல்லை, நாட் சேட். சேவ் பண்ணிங்க. சேவ் பண்ணிட்டீங்கன்னா வரும். இப்போ திருப்பியும் கூட போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். புதுசாக பண்ணும்போது சில நேரத்தில் இந்த செட்டிங் நியூ ஆப்பின் செட்டிங் செட் சேவ் ஆகாமல் போக வாய்ப்பு இருக்குது. அப்படி சேவ் ஆகாமல் போச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு நேமும் ஏபிஎன் ரெண்டு மட்டும் கொடுங்க. நேம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆல்ஃபா, ஏபிஎன் பார்த்தீங்கன்னா X98 சொல்லிட்டு, HEX98 சொல்லிட்டு இதை மட்டும் கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போய் எடிட் பண்ணிங்கன்னா அந்த செட்டிங்ஸ் வந்து டெலிட் ஆகாது. ஸோ இன்னொரு முறை உங்களுக்கு செக் பண்ணுறேன். ஏர்டெல் ஜிபிஆர்எஸ் இருக்குது, நான் செக் பண்ணுறேன். அதாவது மொபைலில் இருக்கிற ஏர்டெல் ஜிபிஆர்எஸ் மட்டுமே நான் செக் பண்ணுறேன். டிஃபால்ட்டு கனெக்ஷன் மட்டும் செக் பண்ணுறேன். ஸோ சேம் அதே ஸ்பீட்லேயே தான் காட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ அப்லோட் ஸ்பீடு பரவாயில்ல, ஓரளவுக்கு ஏதோ கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, டவுன்லோட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா வெறும் 20, அப்லோட் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 2 காட்டுது. இது முன்னாடி ஏற்கனவே இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட முன்னாடி எக்ஸ் ஆல்ஃபா, அது டெலீட் பண்ணிட்டேன். இப்போ நான் எக்ஸ் ஆல்ஃபா போய் சேஞ்ச் பண்ணுறேன். லைவாக தான் நான் சேஞ்ச் பண்ணிருக்கேன். 7:39 மதியம் தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது இந்த ஸ்பீட் டெஸ்ட்டில் வரேன். இப்போ இதில் செக் பண்ணுறேன், இதோட ஸ்பீட் பாருங்கள். கனெக்டிங் ஆகுது. டவுன்லோட் ஸ்பீடு 2 something 1.240. ஸோ அந்த ரேஞ்சில் இருக்குது, 240 250, அந்த ரேஞ்சில் இருக்குது, 245 248. அப்லோட் ஸ்பீட் பார்க்கலாம். அப்லோட் ஸ்பீடு 1.82 1.90. அவங்க அப்லோடோட டவுன்லோட் ஸ்பீடு தான் ரொம்ப இதுவாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் பார்த்தீங்கன்னா 0.22 இருந்துச்சு டவுன்லோட் ஸ்பீடு. அப்லோட் ஸ்பீட் பார்த்திங்கன்னா 2 இருந்துச்சு. இதை மாற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஸ்பீடு நம்மளுக்கு 2.48 MB காட்டுது, அப்லோட் ஸ்பீட் பார்த்திங்கன்னா 1.901 காட்டுது. ஸோ இதுக்கப்புறம் நான் யூடியூப் வேறு ஏதாவது நெட்ஒர்க் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் எவ்வளோ ஸ்பீடாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ ஓப்பன் பண்ணுறேன், பாருங்கள் ஆகுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து நெட்ஒர்க் ஏரியாவில், நெட்ஒர்க் கவரேஜ் ஏரியாவில் அந்த இடத்துல இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். நான் ஒர்க் பண்ணி பார்த்துட்டு மொத்தம் 2 weeks நாங்கள் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஒர்க் பண்ணி பார்த்தேன். ஸோ மேலும் இது மாதிரி ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நான் வீடியோ போவேன். நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது